சார்லஸ் எட்வர்ட் அப்படின்ற ஒரு சிறுவனுடைய கொலையின் மூலமாக தான் இந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிறுவனுடைய உடலை பரிசோதித்த டாக்டர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்னென்னா, அந்த உடல் முழுவதும் ஆர்சனிக் அப்படின்ற ஒரு விஷம் பரவியிருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் இந்த கேஸை டீப்பாக விசாரிக்கும் போது தான் தெரியுது, அந்த கொலையை பண்ணது வேறு யாரும் இல்லை, அவருடைய பெத்த தாய் தான் அப்படின்ட்டு. தான் பெத்த குழந்தைகளையே கொடூரமான முறையில் சாகடித்த அந்த பெண்மணி பெயர் மேரி ஆன் காட்டன். அண்ட் இவ தான் பிரிட்டனோட ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லர். 1832 ஒரு புவரான ஃபேமிலியில் பிறந்து தன்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக 9 வேலைக்கு போகிறா மேரி. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுறோம், அதனால் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வில்லியம் மாப்ரே அப்படின்றவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். வில்லியமை கல்யாணம் பண்ணிவிட்டு மேரியன் இன்னும் கஷ்டப்படுறான். இருந்தாலும் 4-5 குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க ரெண்டு பேரும். சில குழந்தைக்கு பிறந்த உடனே செத்தும் போது இதுக்கு நடுவில் 1865 வில்லியம் இறந்தும் போகிறாரு. அவர் எப்படி செத்தாருன்னு இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. மேரி ஆனுக்கு இது வசதியாக மாறிடுச்சு. ஏன்னா அவர் நினச்ச ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுது. தன்னுடைய 2 குழந்தையும் கூட்டிகிட்டு சொந்த ஊருக்கே திரும்புகிறான். அங்கே போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக சேர்றான். தன்னுடைய கணவர் இறந்தது மூலமாக ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. நர்ஸாக ஒர்க் பண்ணி தன்னுடைய பேஷண்ட்டில் ஒருத்தரான ஜார்ஜ் வார்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணி 15 ஆர்சனிக் அப்படின்ற ஒரு கெமிக்கலை கொடுத்து தன்னுடைய புருஷனையே கொள்கிறான். ஆர்சனிக்ன்றது ஒரு கெமிக்கல், அது கிளீனஸ் தயாரிக்கிறதுக்கும் வால்பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தினாங்க. இந்த வகையான கெமிக்கல் தெரியாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சோன்னா டயரியா, வாமிட், அப்புறம் கை காலில் கூச்சம், கடுமையான வயிற்றுவலி வந்து கடைசியில் மரணம் நேரிடும்னு ஆராய்ச்சி சொல்லுது. கணவரை கொண்ட பிறகு அவசர அவசரமாக இன்னொரு வீட்டுக்கு ஹவுஸ்கீப்பிங் வேலைக்கு போகிறான். அப்படி போகும்போது அவருடைய 2 குழந்தையில ஒரு குழந்தைய அதே விஷத்தை கொடுத்து சாகடிக்கிறான். ஒரு குழந்தையை மட்டும் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். வேலைக்கு சேர்ந்த ஒரே வாரத்தில் அந்த வீட்டு ஓனரோட ஒரு குழந்தைய விஷம் கொடுத்து சாகடிக்கிறான். என்னடா குழந்தைய பாட்டுக்கு சாகடிச்சிட்டே இருக்காளே, அக்கம் பக்கம் யாருக்கு டவுட் வரலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அது என்னன்னா, விக்டோரியா மகாராணி காலத்துல எல்லாம் குழந்தைங்க அடிக்கடி சாகிறதெல்லாம் வழக்கம். ஸோ இது ஒரு இயற்கையான மரணம் தான் சொல்லி அது யாரும் பெருசாக கன்சிடர் பண்ணிக்கல. பிறகு அந்த வீட்டு ஓனரான ஜேம்ஸ் ராபின்சனை மைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறார். ஜேம்ஸ் ராபின்சனுக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள் இருந்துச்சு. அந்த 3 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து சாகடிக்கிறார் மேரி. 1868 ஜேம்ஸுக்கும் மேரிக்கும் ஒரு பொண்ணு பிறந்து குழந்தையில் இருக்கும் போதே ஸ்ட்ரோக் வந்து இறந்து போகுது. 1869 ஒரு பையன் பிறந்து ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சண்டையால் அவருடைய பழைய மகனையும் ஜேம்ஸோட ஒரு மகனையும் கூட்டிட்டு பிரிந்து போகிறான். தனக்கு 37 ஆகும்போது தனது 2 மகன்களோட ஃப்ரெட்ரிக் கேட்டன் என்ற ஒருத்தர்கிட்ட அதே ஹவுஸ்கீப்பிங் வேலைக்கு சேர்ந்து அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறான். தங்க ஆரம்பித்த ஒரே மாதத்தில் ஃப்ரெட்ரிக் கேட்டனோட தங்கச்சியை விஷம் கொடுத்து கொள்கிறான். சட்ட ரீதியாக ராபின்சனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் காட்டனை கல்யாணம் பண்ணிட்டு 2 மகன்களுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறான். 2 பேரும் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு வெஸ்ட் ஆக்லாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துலையும் மேரி ஆனுக்கு திருப்தி இல்லாததுனால காட்டனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு அவரை விட்டு பிரிந்து போகிறான். அந்த சிட்டியிலேயே டேக்ஸ் கலெக்டராக இருந்த ஜான் குயிக் மேனிங் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட பழக ஆரம்பிக்கிறார். காட்டனை விட்டு பிரிந்த 3-4 காட்டன் இறந்து போயிடுறாரு. தன்னுடைய புருஷை இறந்துட்டாருன்ற துக்கம் கூட இல்லாமல் அந்த டேக்ஸ் கலெக்டர் மீது காட்டி ஆர்வம் ஜனங்களுக்கு சந்தேகத்தை தூண்டுச்சு. டேக்ஸ் கலெக்டர் ஆகிய அந்த ஜான் குயிக் மேனிங்க்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருந்துச்சு. மேரியனுக்கு ராபின்சனோட ஒரு குழந்தையும் காட்டனோட ஒரு குழந்தையும் சேர்த்து 2 குழந்தைகள் இருந்துச்சு. மொத்தமா 4 குழந்தைகள்ல காட்டனுடைய ஒரு குழந்தையை விட்டுட்டு அந்த 3 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து சாகடிக்கிறார் மேரியா. அந்த 3 குழந்தைகளை இறந்த பிறகு டைஃபாய்டு ஃபீவரால இறந்தாங்கன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறார். குயிக் மேனிங்கோட சேர்ந்து பிரெக்னென்ட் ஆகி கல்யாணம் பண்ணும்போது காட்டனோட ஒரு பையனான சார்லஸ் எட்வர்ட் அதற்கு தடையா இருந்தான். அதனால சார்லஸையும் விஷம் வச்சு கொண்டான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இவன் மேல சந்தேகம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்கும் போது தன்னுடைய 2 கணவர் உட்பட 15 குழந்தைகளை ஈவு இறக்கம் இல்லாம கொண்டு இருக்கான்னு தெரிய வருது. தனது கடைசி குழந்தைய ஜெயிலேயே பெற்றெடுக்கிறான். கேஸ் ஆனது ஏரிக்கு வரும்போது கோர்ட்ல எதுவுமே நடக்காத மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தான். ஏன்னா ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு ஜட்ஜஸவே அனுதாபப்படும்படியாக தூண்டிவிட்டா. அவ என்னதான் ஆக்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் சைடு அட்வொகேட்ஸ் எல்லாம் அவ செய்த அத்தனை கொலைகளையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. மார்ச் 24, 1873 மேரி ஆனுக்கு 40 ஆகும்போது பிரிட்டன் கவர்மெண்ட் அவளை தூக்கில் போட்டாங்க. பொதுவாக யாரை தூக்கில் போட்டாலும் அவங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற எலும்பு உடஞ்சிடும். ஆனால் மேரி ஆனோட கழுத்து பகுதி உடையவே இல்லை. ஆச்சரியப்படுற விதமாக மேரி ஆன் இறப்பதற்கு 3 ஆச்சுன்னு போலீஸ் சொல்கிறாங்க. தான் சின்ன வயசில் அனுபவிச்ச கஷ்டத்தால் அதிக பணம் சேர்த்து செல்வாக்கோடு வாழணும்னு நினச்சி ஒன்றை விட இன்னொன்று பெஸ்ட்டாக கிடைக்கும் போது அதன் பின்னால் ஓட ஆரம்பித்தா மேரி ஆன். அந்த ஓட்டத்திற்கு இந்த குழந்தைகள்லாம் தடையாக இருந்ததுனால எல்லாரையும் கொலை செய்ய ஆரம்பித்தா. கிட்டத்தட்ட 21 பேர் இவளால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இன்னும் நிறைய மரணங்கள் நிரூபிக்கப்படாமலே இருக்குது. இந்த இன்சிடெண்ட்லேருந்து என்ன சொல்ல வரேன்னா, சின்ன வயசுலேயே தன்னுடைய குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள்.
அவங்களுடைய மென்டாலிட்டி மாறிடுச்சுன்னா அதோட விளைவு இப்போ நம்ம பார்த்த மேரியானை விட மோசமான தலைமுறையினரை உருவாக்கணும்னு சொல்லி போகிறேன். பாய்.